தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊறுகாய் தொழில் தொடங்க தேவையான பொருட்கள், தேவையான மூலதனம், லாபம் வரும் வழிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மெண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட போய் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு முதல்ல இந்த தொழிலை தொடங்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி. அது நமக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிஎஃப்டிஆர்ஐ மைசூர், அப்படி இல்லைனா IIFBT தஞ்சாவூர், இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு நமக்கு டெக்னாலஜி கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வாங்கினா நமக்கு அந்த டெக்னாலஜி கொடுப்பாங்க. அந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்துட்டு ஊறுகாய் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கலாம். அதுக்கும் மேலே முக்கியமாக வந்துட்டு சில பேக்கேஜிங்லாம், நான் ஃபுட் பேக்கேஜிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, E2W1 போட்டிருப்பாங்க, INS 260 & 330 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்றதையும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த டெக்னாலஜியில் அவங்க கொடுப்பாங்க. E2W1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பென்சோயிட் ப்ரெசர்வேட்டிவ், உணவு அதாவது உணவுப் பொருளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக சேர்ப்பாங்க. INS 260 & 330 பார்த்தீங்கன்னா, புளிப்பு தன்மைக்காக வந்துட்டு இந்த பொருட்களை வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ டெக்னாலஜி வந்துட்டு வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்ற சொல்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, FSO அதாவது நம்மளோட பகுதிகளில் யார் FSO ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்து அவங்க மூலமாக நம்ம FSSI ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அவங்களோட கைடன்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம அந்த E2W1 எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதையும், அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ற அளவையும் வந்துட்டு நம்ம அவர் மூலமாக வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் லேபரட்டரி, பேக்கேஜிங் மெட்டீரியல், லேபிளிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னாவே ஏகப்பட்ட நபர்கள் வந்துட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. டெஸ்டிங்கும் சரி, இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுக்குறதும் சரி. இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம பிளாங்காக வாங்கி லேபிளை தனியாக ரெடி பண்ணி அது மேலே ஒட்டுற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துனுங்கிறதா வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு கடையிலேருந்து வாங்கின முரளி பிக்கிள்ஸோட இமேஜ். ஸோ இதில் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு பேக்கேஜிங் மெட்டீரியல் மட்டும் தனியாக வாங்கி லேபிளை வந்துட்டு மேலே ஒட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எலைட் பீப்புளுக்கு அதாவது நம்மளோட டார்கெட் கஸ்டமர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா 12 ரூபா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியா மார்ட்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு சர்ச் பண்ண சொல்லோ, இந்த ஜாரை வந்துட்டு கண்ணாடி ஜாரை வந்துட்டு தயாரிக்கிறவங்களோட லிஸ்ட் வந்துட்டு ஏகப்பட்டதாகவே கிடைக்கும். ஸோ நம்ம யாருக்கு விற்க போகிறோம் அப்படின்றதன அடிப்படையில் வந்துட்டு நம்ம விலையை வந்துட்டு விலை அடிப்படையில் வந்துட்டு நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அதை வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஷாப்பில். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாயை வந்துட்டு எப்படி தயாரிக்கிறது, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இப்போது இந்த குறைஞ்சபட்ச டெக்னாலஜி வச்சுட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூண்டை எடுத்து அதில் சரிபாதியே வந்து ஊற வச்ச புளியோட சேர்த்து அரைச்சிடணும். இதுக்கடுத்து வானிலையில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பூண்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு மிளகாய், வெந்தயம், புளி, உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா ஊறுகாய் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த இப்போ நான் சொன்ன அளவுகளில் வந்துட்டு ஒரு டேட்டாவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரொடக்ஷன் பிளானர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 500 கிராம் தேவைப்படும், எண்ணெய் பார்த்தீங்கன்னா 200 ml தேவைப்படும், வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம், உப்பு பார்த்திங்கன்னா 30 கிராம், கடுகு 10 கிராம், மிளகாய்த்தூள் 30 கிராம், பெருங்காயத்தூள் 10 கிராம், புளி வந்துட்டு 50 கிராம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ அவுட் புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 835 கிராம் கிடைக்கும். இந்த இடத்துல கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 16 மடங்கு, 32 மடங்கு, 64 மடங்கு நமக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதாவது எவ்வளோ மூலப்பொருட்கள் தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 கிலோ பூண்டோட விலை வந்துட்டு 180 ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் 75 ரூபா வந்துட்டு 1/2 கிலோவுக்கு செலவாகும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 ரூபா லிட்டர் அப்படின்னு சொல்லி 20 ரூபா வந்து செலவாகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ 835 கிராம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபா செலவாகுது. ஸோ இந்த 114 ரூபான்ற விலையை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணி எவ்வளோ லாபம் வருதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது லாபமோ இல்லாமல் நஷ்டமோ இல்லாமல் நிறுவனம் எப்போ இயங்கும், அதுக்கு எவ்வளோ பொருட்களை வந்துட்டு விற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம இந்த ஷீட் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது 114 ரூபா நம்ம செலவு பண்ணோம் பார்த்தீங்களா 800 கிராமுக்கு, அதுதான் வந்துட்டு ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 100 கிராம் மதிப்புள்ள 8 பேக்காக நம்ம அந்த 800 கிராம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது நம்ம யூனிட் அளவு மாற்ற சொல்ல நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். எல்பிஜி எவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸாக லேபர் வந்துட்டு ஒருத்தரோ ரெண்டு பேரும் நம்ம எடுக்க சொல்ல 1000 ரூபா செலவாகுன்றதை கொடுத்துருக்கேன். சேல்ஸ் ரெப்ரன்சிட்டிவ் கண்டிப்பாக நமக்கு தேவை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு, லோக்கலில் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கு போயிட்டு வர்றதுக்காக செலவு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்ட், இபி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து
3000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 20000 ரூபாய் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜிங் மெட்டீரியல் ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான், 1 ரூபாய் செலவாகும் ஒரு பேக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். லேபிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விற்பனை விலையை கொடுத்துருக்கேன். 100 கிராமுக்கான பூண்டு ஊருக்காக வந்துட்டு நம்ம 30 அப்படின்ற விலையில் வந்துட்டு நம்ம விற்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டை வந்துட்டு, அதாவது இது பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கான டீட்டெயில்ஸ், அதாவது 1 மந்தில் ஆகிற செலவு வந்து கொடுத்துருக்கேன். 1 மந்தில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் கொடுக்குறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பிரேக் எவனை கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 மாதத்துக்கு வந்துட்டு நம்ம 1 யூனிட் தான் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா, அதாவது 8 பேக் தான் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா 19000 ரூபாய் வந்துட்டு நமக்கு நஷ்டமாகும். 10 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா அதே நஷ்டம் 19000 ரூபாய் தான் இருக்குது. 1 மாதத்துக்கு வந்துட்டு நம்ம 100 யூனிட், அதாவது 800 பேக் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா 10000 ரூபாய் வந்துட்டு நமக்கு நஷ்டத்தில் ஸ்டில் காமிக்குது. அதாவது ஒரு கடைக்கு வந்துட்டு 800 பேக்குன்னு சொன்னேன், ஒரு கடைக்கு வந்துட்டு 10 பேக் அப்படின்னு சொல்லிட்டு 80 கடைக்கு நம்ம பிளேஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 10000 ரூபாய் நஷ்டத்திலே நிற்கிது. 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 6.7 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 200 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னா 1600 பேக்கிங் வரும். 1600 பேக்கிங்கும் ஒரு கடைக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 160 கடைக்கு நம்ம பிளேஸ் பண்ண சொல்ல நம்ம பிரேக் யூனை வந்துட்டு அப்போ தான் ரீச் பண்ணுறோம். அதாவது 1 மாதத்துக்கு வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு நம்ம 1600 பேக் நம்ம விற்க சொல்ல தான் செலவு வந்துட்டு ஈடுகட்டிட்டு நம்ம லாப பாதைக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு 10 கிலோ அளவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா 2400 பேக் நம்ம விற்கிறது மூலமாக 9900 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 யூனிட், அதாவது ஒரு 4000 பேக் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா 28500 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு கடைக்கு வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 கடை வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நமக்கு வந்துட்டு அல்டிமேட்டாக 77000 ரூபாய் வந்துட்டு லாபமாக கிடைக்கும். ஸோ இந்த 8000 பேக்குக்கு வந்துட்டு நம்ம ஒரு 800 ஷாப் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கடைக்கு வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கடையில் வந்துட்டு ஏற்றையும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கடை வந்துட்டு 10 வாங்கிக்கலாம், சில பேர் 5 வாங்கிக்கலாம், சில பேர் 20 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்டிமேட்டாக நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேக் நம்ம விற்கிறது மூலமாக நமக்கு இவ்வளோ, அதாவது செலவுகள் எல்லாமே போயிட்டு நமக்கு ஒரு 77000 ரூபாய் வந்துட்டு லாபத்தில் நிற்கிது அப்படின்னாலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 33 கிலோ அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருக்காக தான் உதாரணத்துக்கு எடுத்துன்னு இருக்கேன். நம்ம பகுதியில் வந்துட்டு என்ன ரா மெட்டீரியல் வந்துட்டு கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஊருக்காக வந்துட்டு நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்துட்டு அதிகமாக விளைச்சல் இருக்கும் அப்படின்றனால மாங்காய் ஊருக்காக வந்துட்டு தயாரிக்கலாம். ஸோ பூண்டு வந்துட்டு உங்கள் பகுதியில் அதிகமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வித்தியாசமாக பூண்டு ஊருக்காக ட்ரை பண்ணலாம். தக்காளி பூண்டு ரெண்டுமே வந்துட்டு சீப்பாக நம்ம பகுதியில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு ஊருக்காக வந்துட்டு பேக் பண்ணி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு 2 ப்ராடக்டாக, அதாவது 2 ரா மெட்டீரியல் நமக்கு தாராளமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி இதுன்னா பூண்டு ஊருக்காகவும் செய்யலாம், மாங்காய் ஊருக்காகவும் வந்துட்டு நம்ம தாராளமாக செய்யலாம். விற்பனை விலை வந்துட்டு நம்ம மாற்றி அமைக்கிறது மூலமாக வந்துட்டு நமக்கு லாபத்தில் வந்துட்டு, அதாவது இப்போ 30 ரூபாய் அப்படின்னு இருக்கிறத வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ரூபாய் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா லாபம் 77000லேருந்து 93000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. எம்ஆர்பி வந்துட்டு நம்ம 35 ரூபாய் போட வேண்டியதாக இருக்கும். கடைக்காரங்களுக்கு வந்துட்டு நம்ம 5 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பூண்டுவோட விலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக உங்கள் பகுதியில் கிடைக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி விலைக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ உற்பத்தி வந்துட்டு நம்ம அதிகரிச்சுனே போகிறோம், அதாவது ஷாப்புகளோட எண்ணிக்கையை வந்துட்டு நம்ம அதிகரிச்சுனே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நம்மளோட லாபமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகினே போகும். ஸோ இதில் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வேலை கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்பு நமக்கு வந்துட்டு ஆர்டரை கொண்டு வரதில் தான் நமக்கான விற்பனை வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸோ சேல்ஸ் ரெப்ரன்சிட்டிவான வேலையை வந்துட்டு நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 வந்துட்டு அவருக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு சிங்கிள் கஸ்டமரை மீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகும். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் இருக்குது. ட்ராவலுக்கு ஒரு 1 ஹவரும் லஞ்சுக்கு ஒரு 1 ஹவரும்னு போயிடுச்சுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ 6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 4 கஸ்டமர் அவர் பார்க்குறாருன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 24 கஸ்டமர் அவரால் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு வந்துட்டு அவரால் மீட் பண்ணக்கூடிய கஸ்டமர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 624 கஸ்டமரை வந்துட்டு அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ சந்திக்கிற எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துருவாங்களா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தொடர்ச்சியான எஃபர்ட்டை வந்துட்டு தொடர்ச்சியாக இவர் சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது மார்க்கெட்டிங்கோட அடிப்படை இது பிரகாரம் ஒரு 7 டைம்ஸ் நம்ம அப்ரோச் பண்ண சொல்ல ஒரு 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கினா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹியூஜ் கஸ்டமர் பேஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேல்ஸ் ரெப்ரசன்டிக்கான வேலையை வந்துட்டு நம்ம இப்படி தீர்மானிச்சிடுறோம். ஸோ இதுக்கடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் லாபம் பார்த்தீங்கன்னா 3 விதமான காரணிகளால் தீர்மானிக்கப்படும். 1 பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற விலை, 2 பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம குறைவாக மெயின்டைன் பண்ணுறோங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அவுட், சப்போஸ் நான் இந்த இடத்துல 8 போட்டிருக்கேன், ஸோ நம்ம பூண்டு மட்டுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, ஒரு 800 கிராம் கிடைக்கிறதுக்கு நமக்கு சரியாக வந்துட்டு ஒரு கிலோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, அதாவது 10 பேக்கிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம, அதாவது நமக்கு என்னென்னா நமக்கு குறைஞ்ச செலவில் அதிகமாக அவுட்புட் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சைஸ் சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கிங் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். பேக்கிங் அதிகமாக கிடைக்க சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம அதிக பேருக்கு விற்க முடியும். ஸோ லாபமும் வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ 1000 யூனிட் நம்ம தயாரிக்கிறோம்னா 114000 ரூபாய் வந்துட்டு நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலாகவே தேவைப்படும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாபம், மூன்றாவதாக லாபம் வந்து நம்ம வாங்குகிற மூலப்பொருட்கள் எந்த இடத்துல வாங்குகிறோம், அதாவது எவ்வளோ குறைவான விலையில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து லாபத்தில் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நிரந்தர மூலதனமாக என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சொந்த இடமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு செலவுகள் சுத்தமாக இல்லை, அதாவது முன்பணம் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாடகைக்கு எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நிரந்தர மூலதனத்தில் ரெண்டாவது வர்றது நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது. இப்போ மிஷின்ட்டு நம்ம இதுலுமே இதில் வந்துட்டு எதுவுமே வாங்க போகிறதில்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம விற்பனையை வந்துட்டு தொடங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற ஒரு அடிப்படையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு, சாமான்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 32000 ரூபாய் இதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் சாமான்களுக்கு. இப்போ மொத்த மூலதனம் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாடகைக்கு எடுத்துன்னு செய்கிற கடையை எடுத்து செய்கிறாங்கன்னா 100000 ரூபாய் தேவைப்படும். ஸோ அப்படி இல்லைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சொந்த இடத்துல செய்கிறேன்னா சாமான்களுக்கு 32000 ஒர்க்கிங் கேபிட்டல் மூலப்பொருட்கள் அது இதுன்னு வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு 114000 நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம 146000 ரூபாயில் வந்துட்டு இந்த தொழிலை வந்துட்டு தொடங்கி நடத்த ஆரம்பிக்கலாம். மிக முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை பிரதிகள் நீங்கள் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக போகணும். இப்போ நம்ம மிஷினை வாங்குறதுக்கு பதிலாக மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு விற்பனை பிரதிநிதிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஸ்டாக்கிஸ்ட்டை தேடுறதோ இல்லை கஸ்டமர்களை பார்க்குறதோ வந்துட்டு அதிகமாகவே செய்வாங்க. இதன் மூலமாக விற்பனை அதிகமாகும், லாபமும் நமக்கு அதிகமாகும். ஸோ ஊருக்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது எடுத்து செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு அருமையான தொழிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.